வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசனின் விக்ரம் மாபெரும் வசூல் சாதனை படைச்சது. அந்த படத்துக்கும் பொன்னியின் செல்வன் இப்போ வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு, என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி பார்த்திபன் வந்து பொன்னியின் செல்வன் வசூல் சம்பந்தமாக ஒரு நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது நல்லாயிருக்கு, ரசிக்கும்படியாக இருக்குது. எஸ்வி சேகர் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனை நடிப்பு ராட்சசன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசினது, அந்த அது தொடர்பான விஷயம். அப்புறம் மக்கள் நீதி மையம் இப்போ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்கு, பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்து இப்போ டெய்லி ஏதாவது அறிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ணாமலைக்கு நேற்றுக்கு பதிலடி கொடுத்தாங்க, இப்போ வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சாதி சான்றிதழ் கேட்க போனவருக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து இறப்பு சான்றிதழ் தான் கிடைச்சிது. ஸோ அந்த சோகத்தை கண்டித்து ஒரு பதிவு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து தயாரித்து வெளியிட்ட விக்ரம் திரைப்படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து மாபெரும் வெற்றி பெற்று தமிழ் சினிமாவுடைய இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஆகச்சிறந்த வசூல் சாதனையை படைச்சது. ஸோ விக்ரமுக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, விக்ரம் ரிலீஸ் ஆனது ஒரு சாதாரண ஒர்க்கிங் டே June 3, ஆனால் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனது 10 நாள் லீவு, நவராத்திரி லீவு, தசரா ஹாலிடேஸு. ஸோ அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நம்ம விக்ரமை பொறுத்தவரைய பேஸ் ப்ரைஸு எந்த இடத்துலையுமே என்ன தியேட்டர் டிக்கெட்டோ அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒரு பைசா கூட விற்கலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம், ஒரு மல்டி ஸ்டாரர் வேற இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப டிக்கெட் ப்ரைஸை கூட வைக்காமல் பேஸ் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் டிக்கெட்டை விற்றாங்க. அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்து சாதனை படைக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆடியன்ஸு அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். விக்ரம் உலகமெங்கும் 450 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் 190 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. இந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னால் விக்ரம் திரைப்படம் 100 நாட்கள் தேட்டரில் ஓடிச்சு. கோயம்புத்தூரில் நடந்த விழாக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசனே வந்து கலந்துக்கிட்டார். கோயம்புத்தூர் கேஜி தேட்டரு அந்த தேட்டரில் வந்து 100வது நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விக்ரம் திரைப்படம். இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து இதுக்கு வருமா, PS1க்கு வருமானு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து 100 நாட்கள் ஓடுமா அப்படின்னா பெரிய சந்தேகம் தான். 100 நாள் ஓடுறதுங்கிறது பெரிய சந்தேகம் தான். அதாவது எல்லோரும் ஓகே சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, பயங்கர மிரட்டலாக இருக்குது, திருப்பி திருப்பி பார்க்கணும் போல் இருக்குது, நான் 50 தடவை பார்த்தேன் அப்படின்னு விக்ரமுக்கு சொன்ன மாதிரியான உணர்வு வந்து பொன்னியின் செல்வனுக்கு இல்லை. படம் வெற்றி பெற்றிருந்தாலும் பட் அது வந்து விக்ரம் அளவுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அமையலை. ஏன்னா 2 பார்ட்டும் சேர்த்து 250 கோடிக்கு ரொம்ப சிக்கனமாக எடுத்திருக்காரு மணிரத்னம். ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ரெண்டும் சேர்த்தே அப்படி தான் எடுத்திருக்காரு. செலவு இல்லாமல், ஏன்னா படம் தோல்வி அடைந்தால் ப்ரொடியூசர் படுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் ரொம்ப கவனமாக எடுத்திருக்காரு. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பார்த்திபன், இவர் வந்து வித்தியாசமான சிந்தனை உள்ளவர். வித்தியாசமான படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய பர்த்டேக்கும் வித்தியாசமான கிஃப்ட் கொடுப்பாரு. தன்னுடைய அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வடிவமைச்சிருப்பார், எல்லாமே அவருடைய ஐடியா தான். அவர் வந்து வார்த்தை விளையாட்டில் கெட்டிக்காரர், சூப்பராக வார்த்தை விளையாட்டு விளையாடுவார். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது பொன்னியின் செல்வன் 400 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு, இந்து என்ற பிரச்சனையாக மதம் மாறியது, அதனால் 400 கோடி. அந்த இந்து என்ற எழுத்தும் ஏதாவது புதுசாக பிரச்சனையை கிளப்பலாம், அப்படி எழுப்பினால் 100 கோடி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ 500 கோடி வசூல் வரலாம். ஏன்னா இது பெரிய சர்ச்சையாச்சு, முதல்ல வெற்றிமாறன் தான் ஆரம்பிச்சு விட்டார் இந்த பிரச்சனையை. அதாவது ராஜராஜ சோழன் ஹிந்து மன்னன் இல்லை, அதாவது அவங்களோட நம்மளோட அடையாளங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு ஒன்று ஆரம்பித்தார். அதில் ஆரம்பித்து அந்த படத்தை போய் உலகநாயகன் கமல்ஹாசன் போய் பார்க்க போகிறப்ப அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்போ தான் அவர் பதில் சொன்னார். அவராக சொல்லலை, அப்படி சொன்னதை அதை திரிச்சு போட்டாங்க. அது பரபரப்பாச்சு நார்த் இந்தியன் மீடியா, இந்தியாவெங்கும் ஒரு விவாதமாக மாறுனுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கொஞ்சம் குறைஞ்சிருந்த மாதிரி இந்த வசூல் டப்புன்னு தூக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சைட்லலாம். ஸோ இது வந்து அந்த படத்துடைய வெற்றிக்கு உதவி இருக்குங்கிறத நக்கலாக பார்த்திபன் குறிப்பிட்டிருக்காரு. அது உண்மை தான், 100% ஃபேக்ட் தான் அது. நடிகர் எஸ்வி சேகர், இவர் திரையுலகத்தை விட நாடக உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான். இவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஆரம்பத்திலிருந்தே நண்பர். இவர் வந்து அந்த ஆழ்வார்பேட்டை அந்த குரூப்பில் இவரும் ஒரு ஆள், இவர் இப்போ ராதாரவி சந்தன பாரதி அவங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க.
ஸோ இவர் வந்து எப்படின்னா கமல் சாருடைய நடிப்புக்கு மிகப்பெரிய விசிறி. அரசியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தால் கூட ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஸ் அன் ஆக்டராக வந்து கமல் மேலே மிகுந்த மரியாதை உடையவர். ஆரம்பத்தில் அவருடைய படங்கள் வறுமையினர் சிறப்பு தான் கமல் தான் சொல்லி அவரை நடிக்க வச்சார். இவர் கூட எனக்கு ட்ராமா இருக்குது நான் வரலன்னப்போ பாலச்சந்தர் படத்தை போய் வேண்டாங்கிறிய ஒழுங்காக வந்து நடிப்பான்னு சொல்லி அவரை நடிக்க வச்சார் அந்த ரோலில் வறுமையினர் சிறப்பில். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப கமல் சார் வந்து அவர் நடிக்கிறப்ப பார்த்தோம்னா சாதாரணமாக இருக்கும் செட்டில் நடிக்கிறப்ப, ஆனால் அதை தியேட்டரில் பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உன்னத கலைஞன், ஒவ்வொரு காட்சியிலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமு இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாபெரும் கலைஞன் கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுலையும் கமல் வந்து ரொம்ப கெட்டிக்காரரு. லேட்டஸ்ட்டு என்ன எக்யூப்மெண்ட் வந்தாலும் அதை வாங்கி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் சினிமா கலைஞன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசனை வந்து பாராட்டியிருக்காரு. நடிப்பு ராட்சசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. நாங்கள் எடுத்துகிட்டு போன மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வாங்க அப்படின்னாங்க. போனத்துக்கு ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா இது இல்லையா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. நீங்கள் வந்து டைரக்டாக கலெக்டர் பார்க்க போனது நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு அங்கே உள்ள இசேவை மையத்திலே பதிவு பண்ண சொன்னாங்க. பதிவு பண்ணோம். பண்ணிட்டு அப்புறம் வந்து படப்பையில் வந்து விவோ ஆர்ஐலாம் பார்த்தோம். பார்த்ததுக்கு நாங்கள் வச்சிருந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டினோம். காட்டினதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அட்டாச்சி போதாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் இன்னும் சரின்ட்டு எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்கினு போய் கொடுத்தோம். கொடுத்து ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு செல்லில் மெசேஜ் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரன் சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்டது மெசேஜ் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கார் கலெக்டர் ஆபீஸ் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் போனது இங்கு போனது இதெல்லாம் அங்கேயே எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. இதெல்லாம் இன்னும் ரொம்ப நொந்து போயிட்டாரு. மறுபடியும் இசேவை மையத்துல படத்தில போய் பதிவு பண்ணாரு. அப்பயும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப மன உடனே போச்சு. ஏழாம் தேதி அன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி மாத்திரம் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுல இருந்தாரு. நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டேன். அன்னைக்கு மதியம் 2 மணி 12 மணிக்கு அளவுல என் பசங்கள்ட்ட பக்கத்து தெருவுல என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் வருவாங்கன்ட்டு பாத்துக்கிறாங்க, வரவே இல்லை. அப்புறம் எங்க மாமனாரு எங்க குழந்தைனாரு எல்லார்ட்டையும் சொல்லி பையன் எல்லாம் எல்லா இடத்துலயும் தேர்ந்தும் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டே போய் மணிமங்கலம் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு சரிமா நாங்க தேடுறோம்ட்டு அவங்களும் கேஸ் வாங்கிக்கிட்டாங்க. நாங்க அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட நேரத்து பார்த்தா எங்க வீட்டுக்கார ஹைகோர்ட்ல போயிட்டு பெட்ரோல் ஊத்தி நேத்து நான் வந்து பாக்குறேன் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பே. பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சாதான் உண்டு. வீட்டுக்காரும் இல்லையே பசங்களும் எப்படி காப்பாத்தணும், எப்படி 3 பசங்களும்